ஹலோ யஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு கேப்சிகம் மஷ்ரூம் பெப்பர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தர போகிறோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க, ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க, நல்லா பொரிக்கணுங்க. பொரிஞ்ச பிறகு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ப்ரௌனிஷ் கலராக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டை வந்து தட்டி போடுங்க. இந்த மாதிரி தட்டி போடுறதுனால உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி போடுறதுனால உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சுவைக்கேற்ப உப்பு போடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு கலருங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து கொஞ்சம் மேலே வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி கிரேவி ரெடியான உடனே வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து போடணுங்க. நல்லா கலர்னுங்க, அந்த கிரேவியில் வந்து மஷ்ரூம் நல்லா கோட்டானுங்க. அதை ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதோட கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் போடணுங்க. இறக்குறப்போ போடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்குங்க, க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க கேப்சிகம். இந்த கிரேவி வந்துட்டு அதோட கருவேப்பிலையை போடுங்க. மிளகு பொடியை வந்து நிறைய போடுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலருங்க போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க வியூவர்ஸ், கேப்சிகம் மஷ்ரூம் பெப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.